பதினஞ்சாயிர ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான் பதினஞ்சாயிரம் பேருக்கு எக்கச்சக்கான மொபைல்ஸ் இருந்தாலும் கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த வீடியோவில்லாம் பதினஞ்சாயிர ரூபாய்க்கு இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேமிங் பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்க மாதிரி கேமரா டிஸ்பிளே பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆல்ரௌண்டிங் கேமிங் மொபைலை பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாயிர பேருக்கு ஒரு தரமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நண்பா ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளவே டிஸ்ப்ளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ராஃப்ரோஷ் கொண்ட ஆமில் டிஸ்பிளே வேற நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்க்கும்போது பட் ப்ரைட்னஸ் ஆகட்டும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஷோ டிஸ்பிளே கொடுக்கறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் கேமரானு வரும்போது சிக்ஸ்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இருக்காங்க வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே வந்தது சிக்ஸ்டின் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது ஸோ பெர்ஃபாமன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி டே டு டே ஆகட்டும் மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட்ஸை போட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை மேபி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிவிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே எங்கள் எந்த குறையும் வைக்கல பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இங்கே எந்த இது எஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நண்பா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் நோடேஜேக்கும் இல்லை எஸ்டி சப்போர்ட்டும் இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வியன்ட் பதினஞ்சாயிரம் பேக் சேல் பண்ணுறாங்க ஸோ பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல ஆல் ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா கவர்வ்ட் ஆம்லெட் டிஸ்ப்ளே இருக்கு ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் கேமரா ஓரளவுக்கு டிசெண்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் டிசென்ட்டாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஹர்ட்ஸ் இருக்குது அண்ட் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் எங்கள் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் ஆம்லெட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இதில் நமக்கு ஓஏஎஸும் இருக்குது அண்ட் எயிட் மெகாபிக்ஸல் ஒய்டாங்கலும் கொடுத்துருக்காங்க ஓஏஎஸ் இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எஃப்ஏஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராவோட பெர்ஃபாமன்ஸுமே ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் என்ன மொபைல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் மீடியடெக் டிமன்சரி செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹை ஹைப்ரேசிஸ் ஆட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் டால்பி ஆட் மாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி விரியன்ட் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரர்பாய்க்கு சேல் ஆயிட் இருக்குது ஸோ பதினஞ்சாயிரபாய்க்கு இதோட பாசிட்டிவ்ஸ் ஹையர் ரஃப்ரிஷ்ரேட் கொண்ட டிஸ்ப்ளே இருக்குது ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரஸிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குது பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி நண்பா ஸோ ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரை கன்சிடர் பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி ஒன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆமில்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரிஜ்ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஆம்ல ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுலயே நமக்கு ஆம்லாய்டு ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது ஆம்லட் டிஸ்பிளே இருக்கிறதுனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் மூவிஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரிஜ்ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நமக்கு தரும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மென்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட எந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு டிமென்சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்னா பத்துக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடேஜாக் இருக்குது ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் போதிக பதினாறாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆயிட் இருக்குது நம்ம பட்ஜெட்டை விட ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது அண்டு சிக்ஸ்டீன் கேக்கு வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் ஃபிஃப்டீன் கேக்கு கூட அவைலபிளாக இருக்கும் அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இதனோட பிரைஸுக்கு இதோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவாக நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம் அண்டு பிரைமரி கேமராவாக ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைடாங்கல் சென்சர் இல்லை அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதை வேணால் நம்ம சொல்லலாம் ஓகே இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்ஆம நீங்கள் ரியல்மி பி ஒன்ன கன்சிடர் பண்ணலாம் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் இந்த மொபைல் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஹெச்ஸ் ஐபிஎஸ் பேனல் தான் தந்திருக்காங்க ஸோ ஓரளவுக்கு டீசென்ட்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க இங்கேயும் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ அவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட எந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஏழு ஃபைவ் ஜிபி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் ஹைப்ரிட் ஏசிஸ்லாட்டுமே தந்து ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறேன்ட்டாக பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பெர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்குது அண்டு பேட்ரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது கேமராவுமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும் செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா ஐகோ செட் நைன் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கேர்ட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃபோசேட் கொண்ட ஆம்ல டிஸ்ப்ளே வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்க்கும்போது பட் பிரைட்னஸ் ஆகட்டும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபியோர் டிஸ்பிளே கொடுக்குறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம தான் ஆகணும் அண்ட் கேமரான்னு வரும்போது சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே வந்தது சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் செல்ஃபி கேமராட பர்ஃபாமென்ஸ் அவரேஜாக தான் இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி டே டு டே ஆகட்டும் மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ அதில் வித பிரச்சனையும் இல்லை பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை மேபி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே எங்கள் வித குறையும் வைக்கல பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் எங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நம்பா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம் ஆடேஜாக்கும் இல்லை கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிரியன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பதினஞ்சாயிரம் பேக்கு ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா கேரட் ஆம்ல டிஸ்பிளே இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் கேமரா ஓரளவுக்கு டிசென்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் டிசென்ட்டாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ் ஆயிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்களுடைய ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி